ஐஜிபிஎல் வழக்கமா பிரசீலர் தான் இறங்குவாங்க இறங்கிருக்காங்க பக்கத்துல கிங்ஸ் கார்டு இருக்காங்க பக்கத்துல கிங்ஸ் கார்டு ஓ மை காட் நிதிஷை நாக் பண்ணிருக்காங்க நிதிஷை நாக் பண்ணிருக்காங்க மேகம் டீம் இருக்காங்க ஹனி ஓ அங்க ஒருத்தர் நாக்கு இங்க ஒருத்தர் நாக்கு கைஸ் ஒரு செம்மையான ஒரு ஹிட் அடிச்சுட்டு இருக்காரு ராக்கி ராக்ஸ் போன மேட்ச் வந்து மிஸ் பண்ணாரு கண்ண கையில் இருக்கிறது மிஸ் பண்ணாரு இந்த மேட்ச் செம்மையா அடிச்சுட்டு இருக்காரு ஹனியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஐஜிபிஎல் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க சொல்ல போனால் ஏன்னா ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க ஒருத்தர் நாக் பண்ண உடனே அந்த ஒரு இதில் வந்து புஷ் பண்ணுறாங்க ஹனியை காப்பாற்றிட்டாங்க ஹனியை காப்பாற்றிட்டாங்க நாலு பேர் இருக்காங்க கிங்ஸை ஒரே ஒருத்தர் விட்ற மாதிரி ஓ மை காட் என்எம் இஸ்போர்ட்ஸ் எலிமினேட்டாக இருக்காங்க டி ஸ்போர்ட்ஸ் வந்து கிராஸ் ரோட்ஸில் எலிமினேட் பண்ணியிருக்காங்க டி ஸ்போர்ட்ஸ் கிராஸ் ரோட்ஸில் எலிமினேட் பண்ணியிருக்காங்க இங்கே டிஎல்கே இஸ்போர்ட்ஸுக்கும் வெக்டார்ஸுக்கும் அடையில் வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு டீம் ஒன் அண்ட் டூ நியர் த ஃபோர்ஜ் ஸோ ஃபோர்ஜிக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒருத்தர் நாக்கு கை சதீஷை நாக் பண்ணியிருக்காங்க சதீஷை நாக் பண்ணி உடனே கில்லும் எடுத்திருக்காங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஃபார் ஐஜிபிஎல் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் இந்த மேட்ச் வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும் நினச்சிருக்க மாட்டாங்க ஒரு நெகட்டிவ் ஸ்டார்ட்டு கண்டிப்பாக பட் ஆனால் கிங்ஸ் கார்டு வேற லெவல் பண்ணிட்டுருக்காங்க வேற லெவல் பண்ணியிருக்காங்க கிங்ஸ் கார்டு ஸோ பிளாக் ஷவுட் அண்ட் டீம் டிஇஸ்போர்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு டீம் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன் இங்கேருந்து ஒரு வியூ கிடைக்கும் பார்த்துட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க ரவி வந்து ஒரு ஹிட் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனால் ஹிட் எதுவுமே கனெக்ட் ஆகலை அவங்க ஆனால் உள்ள போயிட்டாங்கப்பா அவங்க வந்து நேராக உள்ள போயிட்டாங்க டீம் டுவெல் வந்து உள்ள போயிட்டாங்க ரெடியா மார்க் வச்சிட்டு ரெடியா மார்க் வச்சிருக்காரு டி ஸ்போர்ட்ஸ் ஐஎஃப்எஃப் லெஜெண்ட்ஸ் தான் வந்து அங்கே இருக்கிறது ஐஎஃப்எஃப் லெஜெண்ட்ஸ் தான் வந்து உள்ள இருக்கிறது ஊ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்த இடத்துல வந்து ஒரு டீம் சர்வே பண்ணிட்டு இருக்குது தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஐஎஃப்எஃப் லெஜெண்ட்ஸ் ஏன்னா இன்னொரு டீம் உள்ள வரும் ஐஜிபிஎல் டீம் உள்ள சர்வே பண்ணிட்டு இருக்காங்க ஐஜிபிஎல் டீம் அடிச்சிருவாங்களா தங்கத்தை கில் எடுத்துட்டாங்க தங்கத்தை கில் எடுத்துட்டாங்க ஐஜிபிஎல் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஸோ ஐஜிபிஎல் டீம் வந்து எலிமினேட் ஆக போகுது தான் நினைக்கிறேன் இந்த சீனில் ரெண்டு மூணு டீம் இருக்காங்க ஐஜிபிஎல் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்கு டென்த் பிளேஸ்ல வந்து ஐஜிபிஎல் டீம் எலிமினேட் ஆயிருக்குது ஸோ அகைன் என்ன நம்ம இவங்க டி ஸ்போர்ட்ஸ் உள்ள வந்துருக்காங்க டி ஸ்போர்ட்ஸ் வந்து பின்னாடியே தான் வந்தாங்க அவங்க உள்ள வந்துருக்காங்க ஐஎஃப்எஃப் லெஜெண்ட்ஸுக்கும் டி ஸ்போர்ட்ஸுக்கும் இடையில வந்து இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்கு த்ரீ வர்சஸ் த்ரீ ரெண்டு டீம்லேயும் வந்து மூணு பேர் தான் இருக்காங்க இவங்களும் ஒரு மூணு கில் எடுத்துருக்காங்க அவங்களும் வந்து சோஃபார் வந்து ஒரு நாலு கில் எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் குழுவால் உடைக்கிறாங்க ஆனால் குழுவால் பின்னாடி அங்கே இல்லை ஓ ஒரு 70 விழுந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து விஎஸ்எஸில் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு அட்டாக் விழுந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம ரிப்பர் புல்லட் வேறு இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அவர் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது பிளாக் ஷவுட் தான் ஆப்போசிட்ல இருக்காரு ஆனால் இங்கே ஒருத்தர் சுற்றிட்டார் அதை நீங்கள் கவனிச்சுனா இதில் கிங்ஸ் கிங்ஸ் கார்ட் டீம்ஸ் அவங்களும் வந்து பிரஸ் அந்த சவுண்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க கிங்ஸ் கார்ட் டீம் உள்ள வராங்க கிராஸ் ஃபயர் இருக்காங்க நேராக உள்ள வராங்க கிங்ஸ் கார்ட் டீமு ஏ அடிக்கலாம் கைஸ் ரோஷன் அடிக்கலாம் ஆனால் ரோஷன் அடிக்க ட்ரை பண்ணல ஷார்ட் கன் எடுத்து ரெண்டு பேருமே அடிக்கலாம் சரியான ஒரு ராக்கு வேற லெவலான ஒரு குளூவால் ஃப்ரம் ரோஷன் சரியான அடுத்த நாக்கு ஏன்னா இங்கே இன்னொரு கிங்ஸ் கார்ட் டீம்லேருந்து ஒரு காஸ் ஃபயர் இந்த கில்லை எடுத்துகிட்டு அவர் வெளியில் போனார்னா வேற லெவலில் இருக்கும் டெஃபினட்டாக அவர் வெளியில் போனார் ரெண்டு கில் எடுத்துருக்கிறாரு ரெண்டு கில் ரோஷன் ஆன் ஃபயர் செம்மையான டி ஸ்போர்ட்ஸ் வந்து நியூ கில் லீடர் போன மேட்ச் விட்டு இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி இன்னொரு டீம் வந்துட்டு இருக்காங்க டீம் நம்பர் ஃபோர் டீம் நம்பர் ஃபோர் வந்து அனதர் கிராஸ் ஃபயருக்கு வந்திருக்காங்க இருக்குறாங்க ஓகே இந்த ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிங்ஸ் கார்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் தனியாக போயிட்டுருக்காரு இல்லை அவங்க டீமோட சேர்றதுக்காக போயிட்டுருக்காரு டீம் மேகமுக்கும் டி ஸ்போர்ட்ஸ் கார்டில் ஃபைட் நடக்குமா இல்லை டீம் மேகம் வந்து பேக் அடிப்பாங்களா வெல்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காப்புல வெல்ஸ் மட்டும் தனியாக இருக்காரு எதுக்கு சேஃப்டிக்காக தனியாக இருக்காரா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அவங்களோட பிளான் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு தெரியல ஸோ ரொம்ப கம்மியான டீம்ஸ் தான் இருக்காங்க ரொம்ப சீக்கிரமாகவே ஃபைட்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு எல்ஓசி எல்ஓசி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அடிச்சிட்டு இருக்காங்கப்பா எல்ஓசி பார்த்தீங்கன்னா 35 அடிச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் எல்ஓசி எங்கே இருக்கிறாங்க யாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க ஓ கிங்ஸ் கார்டு கிங்ஸ் கார்டு அடிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஓகே கிங்ஸ் கார்டு ராக்கி ராக்ஸ் வந்து ஃப்ரம் கிங்ஸ் கார்டு எல்ஓசி வாரியர்ஸ் தான் அடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் கில் எடுத்துறாங்க ராக்கி ராக்ஸ் வந்து கில் எடுத்துட்டாங்க கிங்ஸ் கார்டு சார் ஆக்சுவலாக வந்து பிரசிலியாக்குள்ளே இருந்திருக்கலாம் கிங்ஸ் கார்டு ஆனால் வந்து உங்கள் அட்டாக் டீமாக தான் இருக்கிறாங்க உங்கள் ஹனி தேசிய பதிவு தனியாக இருக்காரு கிங்ஸில் விப்பின் தனியாக இருக்கிறாரு எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறாங்க பா டிஎல்கேல ஒருத்தருக்கு சரியான ஒரு ஹெட்டு வேற லெவலான ஹெட்டு டிஎல்கேல ஓ வேகமாக புஷ் பண்ணுறாங்க ஒருத்தர் நாக் பண்ண ரொம்ப வேகமாக புஷ் பண்ணுறாங்க ஒரு நேடு வந்து கொஞ்சம் உள்ள போட்டுருக்கலாம் ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் நம்பர் 8 இந்த டட்டி ஃபைவ் தான் ஆப்போசிட்ல இருக்காங்க டட்டி ஃபைவுக்கும் டிஎல்கே இஸ்போர்ட்ஸுக்கும் இடையில ஃபைட்டு போயிட்டு இருக்குது அங்கே பிரசிலியாவில் பா ஒரு வேற லெவலுக்கான ஹிட்டு செம்மையான ஒரு அடி போயிட்டு இருக்குது அங்கே
சரியான அடி போயிட்டு இருக்குது. டீம் கோவா ரொம்ப பொறுமையா மூவ் பண்றாங்க. ஒரு கில் எடுத்திருக்காங்க சோ ஃபார். ஒரு சூப்பரான ஒரு அட்டாக் ஃப்ரம் நரைன், நாக் பண்ணிட்டாரு. டிஎல்கே ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷன்ல ஈத்தல உடனே கில் எடுத்திருக்காங்கப்பா. டெட்டி ஃபைல ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. டெட்டி ஃபைல ரெண்டே ரெண்டு பேர். ஆஹா, ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகல போல இருக்கு. நாக் பண்ணுவரா? இல்ல கைஸ், நாக் ஆயிட்டாரு. டெட் கில்லு. டிஎல்கே இஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் நந்து மட்டும் தான் இருக்காரு, முடிச்சாங்க கைஸ். ஸோ நரேன் மட்டும் தான் இருக்காரு அவங்க டீம்ல. நியூ கில் லீடர் கைஸ், நியூ கில் லீடர். பிகாஸ் வந்து 8 கில்ஸ் எடுத்திருக்காங்க. டெட்டி ஃபைவ் 8 கில்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க அங்க. ஸோ டிஎல்கே இஸ்போர்ட்ஸ் வந்து இந்த சீன்ல வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஃபைட்டை, ஒரு செம்மையான ஒரு ஃபைட். ட்ரிபிள் கில் நரேன் அடிச்சு வந்து அந்த ஒரு இதை முடிச்சிருக்காரு, டீமை முடிச்சிருக்காரு. குவாட்ரா கில்லா? யாருப்பா குவாட்ரா கில்லு? ட்ரிபிள் கில்னு அடிச்சு, குவாட்ரா கில்னு அடிச்சு, என்னன்னு தெரியலையே. அவர் தான் நினைக்கிறேன், நரேன் தான் அந்த குவாட்ரா கில்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரிபிள் கில் அடிச்சு ட்ரிபிள் கில்னு காட்டிருக்கு. அடுத்த இன்னொரு கில் அடிச்சப்ப, ஓ மை காட், வெல்ஸ் நாக்கு கைஸ். இங்க பாத்தீங்கன்னா எல்ஓசி வாரியர்ஸுக்கும் டீம் மேகத்துக்கு மேடையில் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஐ திங்க் டீம் மேகம் ஷட் டவுன் ஆயிருக்குது. முடிச்சிட்டாங்க டீம் மேகத்தை. நாலு பேர் இருக்காங்க எல்ஓசியில் வந்து, நாலு பேர் இருக்காங்க. டீம் மேகம் எலிமினேட் ஆயிருக்கு கண்டிப்பாக வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா டீமே வந்து ஒரு டாப் டீம்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு என்ன சொல்றது, எது வேணா மேல வரும், எது வேணா கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. டி ஸ்போர்ட்ஸ் பக்கத்துல கிங்ஸ் கார்டு ஒரே ஒருத்தர் ஹனி தேசி உள்ற போய் அடிச்சாருப்பா. உள்ற போய் ரோஷன் அடிச்சார். ரோஷன் ஆக்சுவலா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு இன்னைக்கு. அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. பிகாஸ் கில் லீடர் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எல்ஓசி வாரியர்ஸ், எல்ஓசி வாரியர்ஸ் ரெண்டு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றாங்க. டீம் கோவா இந்த சைட்ல இருந்து அட்டாக் பண்றாங்க. அந்த பக்கத்துல இருந்து வெக்டார்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 15 அலைவ், 15 அண்ட் 5 டீம்ஸ் அலைவ். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். எதுவுமே சோலோ நிறைய சோலோ சர்வீவர்ஸ் கிடையாது, எல்லாமே டீமாக மொத்தமாக இருக்கிறாங்க. அப்படியே கொத்தாவே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா டீம் கோவாக்கும் வெக்டார்ஸுக்கும் இடையில மாறிடுச்சு. ஸோ இவங்களோட எல்ஓசி வாரியர்ஸோட முழு கவனமும் வந்து இவங்க மேலே தான் இருக்குது, டிஇஸ்போர்ட்ஸ் மேலே தான் இருக்குது. ஓ மை காட், டெட்டி ஃபைவ்ல ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் எலிமினேட் பண்ணிட்டாங்க, அவர் காலி ஆகிட்டாரு. ஸோ சோலோ சர்வீவர் காலி. ஒரு ரேண்டமான ஒரு ஷாட்டு ஃப்ரம் கோகுல், ரேண்டமாக அடிச்சிட்டு இருக்காரு கோவா டீமுக்கு. ஏதாவது ஒரு ஹிட்டு விழுமா அப்படிங்கிற பார்க்குறாரு. நீங்களே பார்க்கலாம், அதை ரேண்டமான ஷாட்டு தான் போயிட்டு இருக்குதுங்க. குழுவால் உடைக்கிறாரு. அவங்க வந்து அந்த இதை மான்ஸ்டர் இருக்க கவர் எடுத்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ ஸ்டில் டி ஸ்போர்ட்ஸ் சர்வைவிங், டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டில் சர்வைவிங். அண்ட் எல்ஓசி வாரியர்ஸும் வந்து ஃபைட்டுக்குள்ளே வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஒரு ட்ரிபிள் டமாக்கா போயிட்டு இருக்குது இங்கே, ட்ரிபிள் தமாக்கா. ஸோ இந்த ட்ரிபிள் தமாக்காவை யூஸ் பண்ணிட்டு நம்ம இவங்க உள்ள வந்துட்டு இருக்காரு. இங்கே பார்க்கலாம் டி ஸ்போர்ட்ஸை தப்பு பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. எல்ஓசி வாரியர்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க அடிச்சிருக்கணும். பார்த்துட்டாருப்பா அஸ்வத்தமாக பார்த்துட்டாரு. உள்ள ஏறிட்டாங்க. இங்கே ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு தான் போயிட்டு இருக்கு. கோகுல் சியாருக்கு சரியான ஹெட் அடிச்சார். ரினு நாக் பண்ணிட்டாங்க. இவர் இவரையும் கில் எடுத்துட்டாங்க. யாருன்னா நம்ம ரியோ குட்டியும் கில் எடுத்துட்டாங்க. ஸோ போன மேட்ச் பூயா அடிச்ச, ஓ மை காட், எலிமினேட் ஆயிருக்காங்களா. ரோஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேப்லையும் கில் எடுத்துருக்காரு மனுஷன். ரோஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ல கில் எடுத்துருக்காரு. அப்பா வேற லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா டி ஸ்போர்ட்ஸ் சீரியஸ்லி வேற லெவல் கைஸ். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கும்னு யாரும் நினைப்போமா? ஒருத்தர் பக்கத்தில் போனார், ஒருத்தர் தூரத்தில் இருக்காரு கைஸ். செம்ம கவர் வெறித்தனம் பண்ணிடுறாங்க பாரு. கேப்லலாம் அடிக்கிறாருப்பா மனுஷன். இல்லு 14 கில் டி ஸ்போர்ட்ஸ். டீம் கோவா காலி, டீம் கோவா காலி. எல்ஓசி வாரியர்ஸ் இருக்காங்க. எல்ஓசி வாரியர்ஸ் அண்டு டி ஸ்போர்ட்ஸ் எல்ஓசியில் நாலு பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். பட் ஆனால் ஜோன் இப்போ எங்கே வரப்போகுதுன்னு தெரியலன்னா, கீழே வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இவங்களுக்கு தான், இவங்க டி ஸ்போர்ட்ஸ்க்கு தான் வந்துருக்குது. டி ஸ்போர்ட்ஸ் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. கீழேருந்து கவர் கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். கீழேருந்து குளுவால் போடுறது கஷ்டம், குளுவால் போடுறது ரொம்ப கஷ்டம் இந்த சீனில். டி ஸ்போர்ட்ஸ் தான் ஃபேவராக வந்திருக்குது ஜோனு. டி ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபேவராக வந்திருக்குது. ஒரு நேடு ஒன்று பறந்து போது கண்டிப்பாக நல்ல நேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தூரம் போயிடுச்சு நேடு. ஓகே, இது ஒரு நல்ல நேடு, சரியான ஒரு நேடு. குக் பண்ணி போட்டாரு. அண்ட் ஒருத்தர் நாக் வேற லெவல் கைஸ். M7 பறந்து வந்திருக்குது பார்த்தீங்களா இல்லையா. டி ஸ்போர்ட்ஸ் ஒரு வெறித்தனமான ஒரு பூயா. ஸோ போன மேட்ச் விட்ட ஸ்கோர்லாம் வந்து அப்படியே வந்து கில்ஸில் பிடிச்சிருப்பாங்கன்னு தோணுது எனக்கு. சீரியஸ்லி வேற லெவல் கைஸ், சீரியஸ்லி வேற லெவல். 54 பாயிண்ட்ஸ் கைஸ், 54 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஐ திங்க் பாயிண்ட் வைஸில் இவங்க மேலே வந்துருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா போன மேட்ச் வந்து டாப் த்ரீல வந்த டீம்ஸ் வந்து நிறையா வந்து கீழே போயிட்டாங்க. ஸோ அதனால 54 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 17 கில்ஸ் இன் ஃபைனல் மேட்ச், சீரியஸ்லி. எல்ஓசி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா